சரிகமா கார்வா மினி தமிழ். உங்க வயித்துல பிறந்திருந்தா இப்படி என்ன நடத்திருப்பீங்களா? இப்படி ஏமாத்திருப்பீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா, உங்க மனசாட்சிய கேட்டு பாருங்க. இல்ல சரண்யா, என் நிலைமை உனக்கு புரியாது. தயவு செஞ்சு என்னை வேதனைப்படுத்தாத. நான் உனக்கு அம்மா மாதிரின்னு நீ தானே இப்ப சொன்ன. ஒரு அம்மாவுக்கு எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணுதான். நான் உனக்கு அவனுக்கு ரெண்டு பேருக்கும் ஆதரவா தான் பேசுறேன். நான் யார விட்டு கொடுப்பேன் சொல்லு. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? என்ன தடுமாற்றம்? சபரியோட பொண்டாட்டினா என்ன மீறி அவர் ஒரு பொண்ண பார்க்க போறாரு. நீங்க அவருக்கு ஆதரவா பேசுவீங்களா? அவருக்கு விட்டு கொடுப்பீங்களா? இந்த பாருமா, உனக்கு இந்த பிரச்சனையோட ஒரு பக்கம் தான் தெரியும், எனக்கு இன்னொரு பக்கமும் தெரியும். இவ்ளோ நடந்தோம், இவ்ளோ தெரிஞ்சோ நீங்க இப்படி பேசுறீங்கன்னா நீங்க ஒரு நல்ல அம்மாவே இல்ல. ஒரு நல்ல மனுஷியா இருக்க கூட தகுதி இல்லாதவங்க நீங்க. மனசுல வச்சிருக்கீங்கல்ல சபரி, நீங்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்க, ஏதேதோ கற்பனை பண்ணி என்ன வேதனையில துடிக்க வைப்பீங்க. என்ன சரண்யா, நான் பைக்ல தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். உங்களை அசிங்கப்படுத்தினது தப்புதான், அதுக்காக இப்படி தினம் தினம் எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க, எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்காதீங்க. நான் அப்படி என்ன பண்ணேன்? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே மாட்டேன். இனிமே நீங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி வராம போனாலும் சரி. இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஆள் அளக்க உணர்ச்சி வசப்பட்டு இருக்கீங்க. அம்மா என்ன போட்டு அடிக்கிறாங்க, நீ ஓவர பேசிட்டு போய்கிட்டே இருக்க. ஏமா, நான் போன் எடுக்கலதான். அதுக்குன்னு அது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? நான் என்ன செத்து போயிட்டேன். ஐயோ சப்ரி, ஐயோ, ஒரு பேச்சு கூட அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ அப்படி பேச வைக்கிற சரண்யா, நானும் பொறுத்து 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 பார்த்துட்டேன். என்னால முடியல, நானும் மனுஷன் தானே, எனக்கும் பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்னு இருக்குல்ல, அதை தாண்டிட்டா நானும் உடஞ்சு சுக்கு நூறா போயிடுவேன். அந்த இடத்துக்கு தானே நீ என்ன தலைனு பாத்துட்டு இருக்க? நான் செத்து போனதா உனக்கு நிம்மதி? நான் சொல்லு, உன் நிம்மதிக்காக கடைசி நான் அதை கூட பண்றேன். நான் உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். யாரு செத்து போகணும்னு ஆசைப்படுவாங்க? அப்ப இனிமே இந்த மாதிரி சத்தியமா டார்ச்சர் பண்ணாத. ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போனா 1008 பிரச்சனை இருக்கும். நூல் புடிச்ச மாதிரி நேரா ஆபீஸ்க்கு போயிட்டு அப்படியே நேரா திரும்பி வீட்டுக்கு வர முடியாது. போலீஸ் பிடிக்கலாம், டிராபிக் இருக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும், கீழே விழுந்து கையை கால உடைச்சுப்பேன். பழைய ஃப்ரெண்ட் எவனாவது வந்து வா சாப்பிட போலான்னு கூப்பிடுவா. ஆபீஸ்ல ஏதாவது வேலை வரும், ஏதாவது எக்ஸ்ட்ரா டியூட்டி வரும், ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வர லேட்டானா அதுக்கு 1008 காரணம் இருக்கும் சரண்யா. நீ குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே காரணத்தை நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரிங்க, அதான் சொல்லிட்டேனே, இனிமே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே மாட்டேன். பொண்டாட்டிங்கிற உரிமையில கூட பதட்டப்பட்டு ஃபோன் பண்ணது கூட தப்பு தாங்க. என்ன மன்னிச்சிடுங்க சபரி. என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாரு, மன்னிப்பு எல்லாம் வேண்டாம். ஒண்ணும் இல்லாத விஷயத்தை பெருசு பண்ணாம இருந்தாலே போதும். இனிமே நான் உங்களை சந்தேகப்படவே மாட்டேன்.
எவ்வளவு என்னால முடியுமோ அவ்வளவு பொறுத்து போறேன். இனிமே நீங்க வர லேட்டானா ஒரு போன் பண்ணி சொல்லிடுங்க, எங்களை பதட்டப்பட வச்சிடாதீங்க. சரி. ஆனா நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை இனிமே மீற மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இன்னொரு தடவை அந்த நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. அப்புறம் இந்த சரண்யாவை நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. இனிமே அப்படி ஒரு சந்தர்ப்பம் வராது. சரிங்க சந்தோஷம், நீங்க சாப்பிட்டீங்களா? வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சிருக்கேன். என் மேல உங்களுக்கு கோபம் இல்லல்ல? அப்ப சாப்பிட வாங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சபரி, என்ன மன்னிச்சிடுப்பா, அம்மா ரொம்ப அடிச்சிட்டேனா, வலிக்குதாப்பா. என்னமா நீங்க, தான் புள்ளைக்கு வலிக்கிற மாதிரி எப்படி அடிக்கிறதுன்னு எந்த அம்மாக்கும் தெரியாதே. நான் அன்னைக்கு செஞ்ச தப்புக்கு நீ தினம் தினம் தண்டனை அனுபவிக்கிறியப்பா. விதிப்படி நடக்கட்டுமா, விடுங்க. சபரி, அப்போ நீ இன்னைக்கும் போலீஸ் ஸ்டேஷன், இங்க ஒரு பணம் கிடக்குதுங்க. சார் வாங்க. சார் பாடி இதுதான், நீங்க வர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. முதல்ல யாரு பாடியை பார்த்தது? அதோ அவர் தான் மேடம். அவர்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் மேடம்.
ஹலோ நான் ஏசி சந்திரகாந்தா பேசுறேன் வணக்கம் மேடம் சந்திரா எங்க வீட்ல இல்ல இருக்காங்க அவங்க ரூம்ல இருப்பாங்க மேல இல்ல ரொம்ப நேரமா அவங்க மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எடுக்கலையே என்ன விஷயம் சொல்லுங்க நான் சொல்லிறேன் இல்ல எனக்கு சந்திரா கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும் ஒன்னு பண்ணு என் போன் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ண சொல்லு இல்ல அவங்கள எனக்கு இமிடியேட்டா கால் பண்ண சொல்லு அது என்னன்னா சந்திரா அக்கா மாசமா இருக்காங்கல்ல ரொம்ப களைப்பா இருப்பாங்க அதனால தூங்கிட்டு இருக்காங்க போல பவானி இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸ் நாங்க விசாரிச்சிட்டு இருந்த ராஜுங்கிற ஆக்டர் ஒருத்தன் டெட் பாடியா கிடக்குறான் சந்திரா இமிடியேட்டா இங்க வந்தாகணும் நீ உடனே அவங்கள எனக்கு கால் பண்ண சொல்லு புரியுதா சரிமா 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 நான் சொல்லிடுறேன் வச்சிடறேன் வச்சிடறேன் சொல்லுமா அங்கிள் ராஜ் செத்தது போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு இப்பதான் அந்த ஏசி மேடம் கால் பண்ணாங்க எப்படி தெரிஞ்சதானே ஆகணும் அங்கிள் நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம் பாடியை இன்னும் டீப்பா எங்கயாவது தூக்கி வீசிருக்கலாம் இல்ல குழி தோண்டி புதைச்சிருக்கலாம் அந்த பரபரப்புல இப்ப அதை யோசிச்சு பிரயோஜனம் இல்ல சரி போலீஸ் கண்டுபிடிக்காத மாதிரி அங்க வேற எதுவும் தடையத்த விடலையே அது வந்து அவனை அடிச்ச கட்ட அங்கதாமா எங்கேயோ கிடைக்கணும் அப்புறம் அவன் குடிச்ச தண்ணி பாட்டில் கூட அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ என்ன அங்கிள் இப்படி கேர்லெஸ்ஸா இருந்துட்டும் அந்த நேரத்துல நம்ம வேலை முடிஞ்ச அவசரத்துல நம்ம கிளம்பிட்டோம் அவ்வளவுதாமா இப்ப யோசிச்சாதாம்மா இந்த தடயத்தெல்லாம் விட்டு வந்துட்டோம்னு தோணுதுமா அதுவும் நீ கேட்ட பிறகுதான் சரி சரி ஹாசன் சரிங்க அவரு குளிச்சிட்டு இருக்காருமா சரி இப்ப வேற வழியே இல்ல நான் தான் ஸ்பாட்டுக்கு போய் ஆகணும் அம்மாடி ரிஸ்க் எடுக்க வேண்டாமா ஐயோ இல்ல அங்கிள் எப்படியும் சந்திரா அங்க போவா அவ கூட போய் நான் பாத்துக்கிறேன் அங்க சிச்சுவேஷன் பாத்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் சரியா சரி பாத்துமா ஜாக்கிரத சரி 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 நான் வச்சிருக்கேன் சந்திரா கிட்ட விஷயத்த சொல்ல டிலே பண்ணா ஏசி சந்தேகப்படுவாங்க இதுக்கு வம்பு சொல்லிடலாம் சந்திராக்கா சந்திராக்கா என்ன பவானி கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே அந்த ஏசி அம்மா போன் பண்ணாங்க என்ன பவானி அந்த ஏசி அம்மா போன் பண்ணாங்களா நீங்க போன் எடுக்கலையா ஐயோ என்னாச்சு என்னவா யாரோ ராஜா அவரு செத்துட்டாரா என்னது ராஜ் செத்துட்டானா ஆமா உங்களை உடனே பேச சொன்னாங்க யார் அவரு ஏசி அம்மாக்கு தெரிஞ்சவரா மைத்திலி கேஸ்ல சம்பந்தப்பட்டவன் ஐயோ மூணு மிஸ்டு கால்ஸ் இருக்கு அங்க போய் தடயத்தை அழிக்க முடியுமான்னு பார்க்கணும் ஏதாவது பண்ணி அழிக்கணும் உடனே அங்க போவோம் மைதிலி கற்பழிப்பு குற்றத்துல இவன் சம்பந்தப்பட்டிருப்பான்னு நீ சொன்னது சரியாதான் இருக்கும் போல இருக்கு பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகுதான் மத்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிய வரும் பாக்கலாம் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ
அது நடந்துருச்சு. நம்மளை விட வேற யாரோ ஃபாஸ்டா இருக்காங்க மேடம். எக்ஸாக்ட்லி. கையில கிடைச்சவன ஆதாரம் இல்லாததால கோட்டை விட்டுட்டோமோன்னு இப்ப வருத்தமா இருக்கு. பவானி, நீ இதெல்லாம் பார்க்க வேண்டாம், போ அப்படி. ஆமா, எனக்கு என்னமோ தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் அப்படி ஒதுங்கிக்கிறேன். ஐயோ, முதல்ல நம்ம விட்ட தடயங்கள் எங்கன்னு பார்க்கணும். அந்த தண்ணி பாட்டில் எங்க போச்சு? இவன் அடிச்ச கட்டையை வேற காணுமே. மேடம், பாடியை பார்த்தா மர்டர் மாதிரியே தெரியலையே, அப்புறம் எப்படி கொலை பண்ணிருப்பாங்க? வாயில லேசா ரத்தம் வந்திருக்கு, ஆனா உடம்புல பெருசா காயம் எதுவும் இல்லை. கழுத்த நெரிச்ச அடையாளமும் இல்லை. இருந்தாலும் கண்டிப்பா இது மர்டர் தான். எப்படி அவ்வளோ கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு புது புது மர்டர் மெத்தட்ஸ் வச்சு இவங்க எப்படியோ பழி வாங்கிடுறாங்க. என்ன, நாம குற்றவாளிகளை ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களே ட்ரேஸ் அவுட் பண்ணி இவங்க கதையை முடிச்சிடுறாங்க. மேடம், இப்படி நடக்கிறது ரெண்டாவது தடவை. எஸ், வேற யாருக்கோ மர்டர் மோட்டிவ் இருக்கு. மைத்திலிக்கு வேற யாராவது லவர் கிவர் இல்ல ரிலேட்டிவ்ஸ்னு வேற யாராவது இருக்காங்களா? அவங்களால மைத்திலி டெத்தை தாங்கிக்க முடியாம இந்த மாதிரி ஏதாவது செய்யறாங்களா? அந்த ஆங்கிள் யோசிச்சு பாரு சந்திரா. மைத்திலி ஃபேமிலியில ஒருத்தர் கூட உயிரோட இல்லையே. யாராவது இருக்கணும், இல்லைன்னா இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும்? ஒரு விஷயம் யோசி சந்திரா. விக்கி கொலையிலையாவது அது மர்டர்னு தெரியற அளவுக்கு முகத்திலையும் உடம்புலையும் காயங்கள் இருந்தது. ஆனா இந்த கொலையில எந்த ஒரு க்ளூவும் இல்லை. ஃபைனலி என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், இது கண்டிப்பா மர்டர் தான். சார், இந்த ஸ்பாட்ல வேற ஏதாவது க்ளூ கிடைச்சதா? மேடம், இந்த மர்டர் ஸ்பாட்ல இருந்து நாலு விதமான ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்னு இவரோட ஷூ, அது கிளியரா தெரியுது. மத்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ். ஐ சி. இன்னும் ஒன்னு வந்து ஒரு லேடிஸோட செப்பல், அதுவும் புதுசு. அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 8 இன்ச்னு பதிவாயிருக்கு மேடம். தட்ஸ் இட். இது ஒரு நல்ல க்ளூ தான். வேற ஏதாவது க்ளூ இருக்கா? ராஜ் கையில ஒரு நீளமான தலைமுடி கிடைச்சிருக்கு. அதுதான் ராஜோட கொலைக்கு யாரு காரணம்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்க போகுது. அத ஃபாரன்சிக் அனுப்புனா எல்லா உண்மையும் வெளியே வரும். அப்போ ராஜ் கொலையில சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒரு பொண்ணா? இருக்கலாம். இப்பதான் இந்த கேஸ் சூடு பிடிச்சிருக்கு. சார், உங்க கால் கிட்ட பாருங்க. பாட்டில் மூடி மேடம். மேடம்,
ஒன் மினிட் மேடம். மேடம் வாட்டர் பாட்டில் சாகிறதுக்கு முன்னாடி இவருக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டிலோட மூடிதான் அது. தண்ணி 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 வாட்டர் பாட்டில் மூடி ரெண்டுத்திலையும் கைரேகை இருக்கும். தலைமுடி வேற மாட்டிக்கிச்சு. ஷோ வகையா மாட்டிக்கிட்டோம். இனிமே நம்ம தப்பிக்கவே முடியாது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.